ஹலோ ஆல், ரொம்ப நாளுக்கு அப்புறம் விலாக் போடுறேன். பிகாஸ் இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வின்டர் சீசன்னாலே பெங்களூரில் மார்னிங் வியூ இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்போ டைம் வந்து ஒரு 9 to 9:30 இருக்கும். அதுக்கே இவ்வளோ ஃபாகியாக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் நான் வேலைக்கு போகிறப்ப 7:50 8:00 ஸ்கூல் பஸ் வந்துடும். மேகத்துக்குள்ளே பஸ் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எப்படி தான் டிரைவர்ஸ் வந்து பஸ் ஓட்டுறாங்க அப்படின்னு இருக்கும். உடம்பு சரியில்லைன்னா அப்பாவும் அம்மாவும் என்னை பார்த்துக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. இந்த டைம் அம்மா தான் பூஜை பாத்திரம் எல்லாமே விலக்கி கொடுத்தாங்க. என்னோடய வேலை டெக்கரேஷன் மட்டும்தான். லஞ்ச் எல்லாம் முடிஞ்சோன்னா மீஷோவில் உப்பும் புளியும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி செராமிக் ஜார்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்திருந்துச்சு. பொங்கலுக்கு ஊருக்கு போயிருந்தப்பே வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோ தூரத்துலேருந்து வாங்கிட்டு வரும்போது இன்கேஸ் உடஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு வாங்கலை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோன்னு ஒன்று விடாமல் எல்லாத்துலேயுமே பிங்காஞ்சாடி தேடினேன். எனக்கு மீஷோவில் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டேன். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே பேக்கேஜிங் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஜாரோட மூடியில் மட்டும் பெயிண்ட் கொஞ்சம் இழுப்புன மாதிரி இருந்துச்சு. பட் அது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ வாஷ் பண்ணி காய வச்சிட்டேன். ஆஹால செவப்பின்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த மூவி தான் பார்த்துட்டு இருந்தோம் நானும் அம்மாவும். படம் முடிக்கிறதுக்குள்ளேயே எல்லாருக்குமே லைட்டாக பசி வந்துருச்சு. நான் தான் அம்மா கிட்ட ஏதாவது ஸ்வீட் செய்யலான்னு சொன்னேன். வெங்கட்க்கு கேசரி தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, செய்யவும் ஈஸியாக இருக்கும்னு அதையே பண்ணிட்டோம். பிகாஸ் படம் வேற வீட்டீஸில் போட்டுட்டு வந்திருக்கோமா, அதனால தான். இந்த கேசரி வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் பாலில் குங்குமப்பூ போட்டு அதை மட்டும்தான் கலருக்கு சேர்த்துருந்தோம். இதில் கலர் வந்து டார்க்காக இருக்காது, ஒரு லைட்டான எல்லோ தான் கிடைக்கும். ஆனால் இதுதான் நிஜமான கேசரின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் சாஃப்ரானை தான் ஹிந்தியில் வந்து கேசர்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு டின்னர் தான். அம்மா தான் செஞ்சாங்க தோசை புதினா சட்னி. வாஷ் பண்ணி வச்சுருந்த ஜார் எல்லாமே காஞ்சிடுச்சு. அதில் உப்பும் புளியும் ஸ்டோர் பண்ணி வைக்க தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு இந்த ஜாடி ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டுமே சேர்த்து 590 something வந்துருந்துச்சு மீஷோவில். சாப்பிட்டு முடித்ததும் அம்மா மடித்து வச்சுருந்த எல்லா துணியையும் வார்ட்ரோப்பில் எடுத்து வச்சிட்ருந்தேன். துணி மடிக்கிறதும் அதை எடுத்து வைக்கிறதும் தான் இருக்கிறதுலே கடுப்படிக்கிற வேலை. அது என்னமோ 2 நிமிஷம் வேலை தான், ஆனால் அதை செய்ய அவ்வளோ சோம்பேறி எனக்கு. மறுபடியும் நானும் அம்மாவும் இன்னொரு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். காதல் தி கோர்னு மலையாள படம். இந்த வீடியோவில் ஐ வாண்டட் டு ஷேர் யூ ஒன் திங். நாங்கள் மூவிஸ்லாம் பார்க்குற இந்த லேப்டாப் வெங்கட் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்போ அவங்க டேடி வாங்கி கொடுத்தது. பத்திரமா வச்சுருக்காங்க. ஈவன் இந்த லேப்டாப்பில் ஸ்பீக்கர் போயிடுச்சு, கீபோர்ட் போயிடுச்சு, டிஸ்பிளேலாம் கூட கோடு விழுந்துருச்சு. ஆனால் செப்பரேட்டான கீபோர்ட், ஸ்பீக்கர் எல்லாமே செட் பண்ணி இப்போ வரைக்கும் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மேபி நார்மலான ஒரு விஷயமா இருக்கலாம், பட் இதை நான் பார்க்குறப்போ ஐ ரியலி ஷேட் ஹாப்பி டியர்ஸ். இந்த வ்ளாகை இதோடு முடிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.